ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை முட்டை கிரேவி. ஸோ அதை நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி காடை முட்டையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை வந்து கேன்சருக்கு நல்ல மருந்து இருக்குது. கோழி முட்டையோட 3 மடங்கு 4 மடங்கு சத்து அதிகமாக இருக்குது இதில். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதா நம்ம கோழி முட்டை மாதிரி தான் இதை வேக வச்சுக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு எல்லாமே குயிக்காக காமிக்கிறேன். ஸோ இதை நானே பண்ணேன். ஸோ 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு, ஸோ வெங்காயம் தக்காளியை நான் யூஸ்வலாக ஆயிலுக்கு பதிலாக நான் இன்றைக்கி பட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். முட்டை கொதிக்குது, அதுக்கு நடுவில் ஆனியனை நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நான் தக்காளியும் நல்லா கட் பண்ணிக்கிட்டேன் ஸ்லைசஸாக. இது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாத்தையும் சாப் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு முட்டை வேக வச்சதை எக்கை வந்து தோல் உரிச்சிட்டு, ஸோ வானலை சூடு பண்ணி வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கணும். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் இதில் காரமே போடலை, பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வந்து ஏற்கனவே பவுடர் பண்ணது போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு அந்த எக்கை வந்து ஹாஃப் ஆஃப் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு, ஸோ உள்ளார போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பண்ணால் சூப்பரான காடை முட்டை கிரேவி ஆர் தொக்கு ரெடி. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.